हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनके रोम्बे टेस्टान और मीट रोल एप्डी पड़ान पाकल। इत मसा रोस्ट के नल रे स्पून अब ना काय वे स्पून के इंजीपू पेस्ट पच मिगु कट पड़ी ना पन्न मट फ्रे पड़े और अर कप अल्व के नम्बर वंगयम सेक ना परे वंगयम सेटे ना ट्रांसपेरेंट आगे वाक रोस्ट पड़ी अपरम कुछ उप सेको ऐसे फ्रै आगे वंगयम फ्रै आगे अपरम बीफ बीफ वो ना कुटी कुटिया कट पड़े ना वो मंजल तू उप से वेग वे कुर और नाल विसिल सीक्रम सीक्रमें वो कुटी कुटिया कट पड़ी इलेसावे पीसावे वेग वे वालों कट पड़ी एल ना कट पड़े वेग वे बीफ ऐंकाल रोम वेगन अवश्य जस्ट लाइट और वन मिनट रो रोस्ट पड़ा बोद அப்புறமா இதோட ஒரு ஒரு கப் அதாவது ரெண்டு சின்ன உருளைக்கிழங்கை வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பெரிய உருளைக்கிழங்குனா ஒன்று போதும். இது நம்ம பீஃப் இல்லாமல் வெறும் சிக்கன் வச்சு வேணாலும் பண்ணலாம், இல்லைனா சிக்கனும் இல்லாமல் வெஜிடபிளில் இந்த உருளைக்கிழங்கு மட்டும் வச்சே பண்ணலாம். அப்புறம் இதை ஜஸ்ட் ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஆஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு கொஞ்சமாக உப்பு உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இதுக்கு தேவையான அந்த ரோல் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரெட்டு ஒரு 10-12 பீஸு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு அதில் உள்ள அந்த எட்ஜஸை கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ரோல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த எட்ஜஸை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, இதை நாம் ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த எட்ஜஸை கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்செடுத்துருக்கேன், அதான் அந்த ப்ரெட் க்ரம்ஸு. அப்புறமாட்டு ஒரு முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு முட்டை. அப்புறமா ஒரு கப்பு பால், பாலில் இந்த ப்ரெட்டை நல்லா டிப் பண்ணி அதில் இருக்கிற அந்த பாலெல்லாம் லைட்டாக அப்படி ரெண்டு கை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வெளியில் வந்துடும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சமாக மசாலா எடுத்து வைக்கணும். வச்சுட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா அழகாக ரோல் பண்ணிக்கணும். அந்த மசாலா வெளியில் தெரியாத மாதிரி, மசாலா வெளியில் தெரிஞ்சாலும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து அதை முட்டையிலையும் நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம், அதே போல் ப்ரெட் க்ரம்ஸ்லையும் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் அது தெரிய போகிறதில்ல, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நீட்டாக கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு ரெண்டு கையும் ஒரே இதில் யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது ஒரு கை வச்சு நம்ம முட்டையில் டிப் பண்ணணும், இன்னொரு கை வச்சு ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணணும், இல்லைன்னா ப்ரெட் க்ரம்ஸ் நனைஞ்சிரும். அதனால் இது மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். மீட் இதுக்கு தனியாக வாங்கணும்னு அவசியமே இல்லை, அதாவது நான் எனக்கு பீஃப் எடுத்துருக்குறேன், அது நம்ம தனியாக இது வாங்கி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம குழம்புக்கு வாங்குவோம், நம்ம சாதாரணமாக வாங்குறதில்ல, நம்ம கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதாவது ஒரு அரை கப் கிட்ட தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதும், இதுக்குன்னு வாங்கணும்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம பொட்டேட்டோலாம் சேர்த்துருக்கிறதுனால மசாலா நிறையவே வரும். நான் இப்போ வச்சுருக்கிறத வச்சு ஒரு 12 பீஸ் தாராளமாகவே பண்ணலாம். நம்ம கடையிலிருந்து கட்லெட்லாம் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிடலாம். கடையிலேருந்து வாங்குறத விட இது ரொம்ப டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். நான் பண்ணேன்னு நான் சொல்ல, நிஜமாகவே இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போது ரோல் பண்ணியாச்சு, அதோட அந்த மசாலா தெரியாமல் ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ப்ரெட்டை வந்து அந்த பாலில் டிப் பண்ணுறதுனால அது வந்து டக்குன்னு அது சாஃப்ட் ஆயிரும். நமக்கு என்ன மாதிரி பண்ணாலும் அது நமக்கு ஏற்ற மாதிரி வந்துடும்.
இது மாதிரியே மற்றதையும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ரோல்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இனி இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் இதை நம்ம பன்னீர் வச்சுருக்கிற ரோல் போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நாலு பக்கமும் வேகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை ரவுண்ட் பண்ணி அதை சுற்றி சுற்றி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கறியை விட்டுறக்கூடாது. பொன்னிறமாக தான் ஆகணும். இந்த மாதிரி நம்ம கை விட்டுட்டு போகணும்னு அவசியமே இல்லை, சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் பக்கத்துலேருந்தே ரோல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வெந்துடுச்சு. இப்போ நம்மளோட டேஸ்டியான மீட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இது மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.